ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-2356 அல்லது 0311-229-1 கொடுக்கவும். உண்மையான Come on!
அந்த நபர் எங்கிருக்கிறார் என்று தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கின்றனர். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களோட லவ் சக்சஸ் ஆனவங்க தான் சூசைடுக்கு பர்ஃபெக்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். Hot shot hero. All the girls go uh-oh. Swag with me now. You gotta let me go. You gotta let me go now. Say what? Hello hi. Been girl in manadu, are they clean bold say. Hello hi. Girls பண்ணு நீ ப்ரோ Hot shot hero. All the girls go, oh. Swag with me now.
Are you okay? உங்களே தான். ஏய் போட. எனக்கு யாரா இவன்? செம ஃபிகரை முன்னாடி உட்கார வச்சுட்டு கிளாஸையும் ஸ்பூனையும் எல்லாம் தொடச்சுக்கிட்டே இருக்கான். பம்பர் பிரேக் ஆயிடுச்சு, டிக்கி கிராஷ் ஆயிடுச்சு. அட லைஃப்ல இப்பதான் கொஞ்சம் மேல வரேன். அப்படி இருக்கும்போது நான் செத்தனா பொழச்சனா கூட பாக்காம ரேடியேட்டர் மாதிரி மூஞ்சி வச்சிரும் கூட ரெஸ்டாரண்ட் வந்து ரொமான்ஸ் பண்றியா? சரி, நானே வந்து பேசாம யாருனே தெரியாத மாதிரி நடந்துக்கற. எவ்வளவு வேணும்? 1 கோடி. வாட்? கஷ்டம் இல்ல, என் கூட காபி குடிக்க வந்தா போதும், வேற ஒண்ணும் தேவையில்ல. என்ன இங்க பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கியா? பிரச்சனை பண்ண வரல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். இப்ப போனானே ஒரு மிக்கி மவுஸ் வாயன், அவன் பேர் என்ன? ஷட் அப் ஜெயந்த். ஓ ஷட் அப் ஜெயந்தா, அவளுக்கு உனக்கு சுத்தமா செட் ஆகாது, டிராப் பண்ணிடு. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன் மேல லவ்வே கிடையாது, அதே மாதிரி உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஏன் ஃபீலிங்ஸ் பத்தி உன்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்ல. நான் ப்ரூவ் பண்றேன். அப்படி ப்ரூவ் பண்ணா நீ என் கூட காபி குடிக்கிறேன். என்னாச்சு? பின்னாடி இடிச்சிட்டான், ஆனா எனக்கு பேக் தான் ரொம்ப பிடிக்கும். இடியட். இந்த காலத்துல பொண்ணுங்களை மடக்கிறது ஈஸிடா, ஆனா அந்த பொண்ணை இன்னொருத்த கொத்திட்டு போகாம பாத்துக்கறதா? ஆஹா, உனக்கு இருக்கடே. வாட? ஓ மை பிளட்டி இடியட், சென்ஸ்ல உனக்கு. சாரி சார், சாரி சார், தெரியாம நடந்து போச்சு சார். நோ ஆர்கானிக் ஃபுட், நோ ஹைஜீனிக் பிளேட்ஸ், இப்படி தான் கஸ்டமரை ட்ரீட் பண்ணுவீங்களா? அன்னைக்கு கார் இடிச்சதுக்கு பேசாம இவ மேல இடிச்சிருக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், I'm a new recruit in a very big multinational company. என்னோட டாலன்ட் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செய்ய சொல்லிருக்காங்க. So please wish me luck. All the best. Hey, what's the company? Anna, Al-Qaeda ISIS Kismis. அதாவது என் ப்ராஜெக்ட் என்னன்னா, இந்த ஹோட்டல்ல ஆர்டிஸ் பாம்பு வைக்கிறது. இன்னும் 5 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர் மொத்தமா சுடுகாடாக போகுது. இதுல யாராச்சும் ஒருத்தங்க பழச்சாலும் ஏன் வேலை போயிடும். சோ தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுல மொத்தமா காலி ஆயிடும். என்ன ஆச்சு? எவனோ பாம்பு இருக்குன்னு சொன்னான், அதான் பயந்து ஓடிட்டாங்க. பாமா? யா? அண்ட் ஜெயந்த்? எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடுனான். நீ எனக்காக தான் வெயிட் பண்ணியா? ம், யா. ஹே, போல போல போல, பாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னல? சொன்னதே நான் தான். ஹா? இப்படி சுத்தி இருக்கிறவங்கள பயம் காட்டினா நீ ஹீரோ ஆயிடுவியா? நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக ஹீரோ என்ன, நிஜமாலே டெரரிஸ்ட் ஆகி காட்டு. அப்படி சிரிச்சு கொண்டாரு, உன் கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கேன். எப்பயாவது காஃபி குடிக்க வரலாம்ல? சாரி சாரி, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. காஃபி?
கண்ணத்தின் சாயம் கரகிறதை இது போதும் வாழ்ந்திடும் நிமிஷமே மறு ஜன்மம் உனக்காக உனக்காக என்னில் மாறும் வானிலையே உனக்காக உனக்காக காணும் எல்லாம் மாற்றங்களே உனக்காக உனக்காக மனதில் காதல் கலவரமே நீ தந்த காதல் போதும் உனக்காக தருவேன் ஏதும் இஷ்டங்கள் தாண்டி எந்த நாயுளை உனக்காய் மாற்றிடும் கண்ண முடிக்கோ சர்டிபிகேட் ஏங்கிறது நம்ம ரெண்டு பேரோட பேரு அஞ்சலி ஆதித்யா
அதுக்கு சொல்லு. கரெக்டா சொன்னா இதுக்கு அப்புறம் உனக்கு நோ மோர் பிரேக்ஸ். நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன். 1 மினிட். பம்பர் ஆஃபர்ன்றா, கண்டிஷன் சப்ளைன்றா. ஆ 2 இயர்ஸ் முன்னாடி நாம இந்த நாள் தானே மீட் பண்ணோம். இல்லையா? ஆ Facebookல எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தே அந்த நாள் தானே இன்னைக்கு? நோ. இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ணி அந்த நாள் தானே? நோ, நீ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரோபோஸ் பண்ண. அண்ட் அதுவும் இன்னைக்கு இல்ல. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Thank you so much. Don't touch me. Sorry baby. I'm so lucky. என் பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நீ வருத்தப்படுறியா? இனிமே நான் என் பர்த்டே மறக்க மாட்டேன். ஓகேவா? Just shut up. This is too much. மறந்து போனது என் பர்த்டே தானே? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இல்ல? நீ ப்ரோபோஸ் பண்ண டேட் உனக்கு ஞாபகம் இல்ல? என் பர்த்டே உனக்கு ஞாபகம் இல்ல? எதுமே ஞாபகம் இல்ல. நான் பைத்தியம் மாதிரி உன் பர்த்டேவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு வந்தா நீ எனக்கு ஷாக் கொடுக்கற. நான் இப்ப சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லன்னு? லையர். இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டா அது தவிர எல்லாத்தையும் சொல்ற. அப்படின்னா அதுல எந்த டேட்ல நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? லவ்னாலே நம்மள நாமளே மறக்கிறது. அதான் நான் லவ்ல விழுந்து என் உலகத்தையே மறந்துட்டேன். இன்னில இருந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். பிளீஸ். தேவையே இல்ல. பிளீஸ் அஞ்சு, உனக்காக நான் எல்லா பேட் ஹாபிட்ஸும் விட்டுட்டேன். ஒரு பொண்ணு கிட்ட கூட பேசல. நீ வேணா என் போனை பாரு. ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்ல பாரு. நம்ப மாட்டல. ஸ்பீக்கர்ல போடுறேன். இரு இரு, நீ நல்லா கேள. ஹலோ. சீக்கிரம் ஆகட்டும்டா, கிளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் நம்ம டெக்கரேட் பண்ணோம். என்ன இந்த ப்ரமோஷன் பத்தி சொல்ல? இரு இரு, நான் பேசுறேன். ஏய் ஸ்டீவ், ஏய் ஸ்டீவ் நில்டா. எதுக்குடா மேல இவ்ளோ கோபம்? சும்மா இருங்க சார். உங்க மேல எனக்கு எதுக்கு சார் கோபம்? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கிளர்க். ஆ, கண்ணு போய்டும். கண்ணு போய்டுமா? ஏய் ஸ்டீவ் நில்டா. உங்களை போல பெரியவங்க போற லிப்ட்ல நான் வரக்கூடாது சார். நான் படிக்கட்டு ஏறி போறேன். மாட்டாடா நீ. நீயும் ஸ்டீஃபனும் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? அப்புறம் எதுக்கு அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு?
என் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அவனுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? அதானே, நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு என்ட்ரி ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆயிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்டீஃபனுக்கு தான் ப்ரமோஷன் தருவ. அது அவன் ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லை சார், அவன் டேலண்ட் பார்த்து. ஏப்பா, எனக்கு தெரியும்ப்பா உன் நேர்மையை பத்தி. சேர்மேன் சார் கிட்ட உன் சின்சியரிட்டி காட்டிக்கோ. உன் ஃப்ரெண்டு ஸ்டீஃபனுக்கு சின்னதா ஒரு ஜெர்க் கொடு, எல்லாம் சரியாயிடும். என்ன பண்ணுங்க சார்? நீ சீக்கிரட்டா போய் ஸ்டீஃபன் பேக்ல இருக்கிற சிடி எடுத்து எங்கிட்ட கொடு. நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காந்துக்கிட்டோம். அந்த நேரம் ஸ்டீஃபன் என்ட்ரி ஆகும். ஆல்ரெடி எல்லாரோடையும் ஸ்டீஃபன் வந்துருவாங்க சார். வரமாட்டான், அப்ப வரமாட்டான், இப்பதான் வருவான். பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ற டைம்ல பேக்ல சிடியை தேடுவான். சிடி கிடைக்காது, டென்ஷன் ஸ்டார்ட். அப்ப அவனோட பிரசன்டேஷன் கவிதா ப்ரொஜெக்ட் பண்ணுவான். அவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். கவிதா ஏன் சார் பண்ணணும்? அது துரோகம். எக்ஸாக்ட்லி, ஸ்டீஃபனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற நம்பிக்கையே போயிடும். கரெக்டா சேர்மேன் கவிதாவுக்கு ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது நீ எந்திரிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ சார், சின்ன தப்பு நடந்து போச்சு, இந்த பிரசன்டேஷன் கவிதா இல்ல ஸ்டீஃபன். அப்பா அவன் உன்னை கடவுள் மாதிரி பார்ப்பான். ஆனா எம்டி சிடி எப்படி மாறிச்சுன்னு கேட்டா அந்த நேரம் கவிதாவை, எக்ஸ்கியூஸ் மீ சார், சின்ன தப்பு நடந்து போச்சு, இந்த பிரசன்டேஷன் கவிதா இல்ல ஸ்டீஃபன். ஆக்சுவலா என்ன நடந்து? ராதி, டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன், உட்காருங்க. ஓகே சார். சார், இது கவிதாவோட பிரசன்டேஷன் இல்ல. அதாவது இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் ஸ்டீஃபன் பண்ண பிரசன்டேஷன் எல்லாமே கவிதாவோடதுன்னு ஆதித்ய சொல்றாரு. மிஸ்டர் கபூர், டேக் நெசசரி ஆக்ஷன். ஷூர் சார், தேங்க் யூ. என்ன சார் இது, இப்படி ஏமாந்துட்டியப்பா? ஹலோ, ஒரு நிமிஷம் அஞ்சலி, வர வர. அண்ணே, காலையிலேருந்து ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிங்களா? என்ன கேமாத்தி கவிதாவுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துட்டு இங்க வந்து நியாயம் அநியாயம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? வந்துட்டான் பாருறான் என் தலைவன், அடிக்கிற அடியில பூமி அதிர போகுது பாருங்க. கேட்க யாரும் இல்ல நினைச்சீங்களா? ஸ்டீவு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா, போல அவனுங்க போய் அடிடா. அப்பாவை பசங்களோட வாழ்க்கையில வராது நினைச்சா அவங்க அப்பவே மூத்திரம் போயிடும்டா. யாரு இவனா? என்னடா போகிறான் பேசுறான்? பாப்போம்டா, அடிக்கிற அடியில பயத்துல ஒரு சுடுறது. நினைக்கிறேன் அஞ்சலி, உண்மையாவா? நீ குடிக்கிறத விட்டுட, மறுபடியும் குடிக்கிறன்னா? ஐயோ சாமி, அது சாதாரண அடி இல்ல, இந்த நீ குடி. இவன் அவனை பார்க்காம ஜானி வாக்கரை கூட துவச்சு எடுத்துனான் தெரியுமா? யாஹூ!
இப்போ ஸ்டார்ட் ஆகுதுடா பார்ட்டி. அஞ்சலியோட உன்ன புடிச்ச சனியனும் போச்சு. அஞ்சலி, அப்படி என்ன தம்பி நடந்தது சொல்லு தம்பி. நான் கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது அஞ்சலி ஆஜெண்டா கால் பண்ணி வர சொன்னான். நான் அங்க போன உடனே அஞ்சலி, என்ன அப்படி அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் விட்டு வர வேண்டியதாயிச்சு. என்ன இந்த சூட்கேஸ்ல? ஐ அம் பிரேக்கிங் அப் வித் யூ. வாட்? இந்த சூட்கேஸ்ல நீ கொடுத்த Dress, gift, அது இதுன்னு எல்லாமே இருக்கு. உனக்கு சம்பந்தப்பட்ட எந்த திங்ஸும் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். நாளையில இருந்து புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜெயந்த நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். குட் பை. ஏ அஞ்சலி, அஞ்சலி உனக்கு இந்த பைத்தியமா? டேட்ஸ் ஞாபகம் இல்லனா இன்னொருத்தர போய் கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு எல்லா டேட்ஸும் ஞாபகம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஏப்ரல் 15, நம்ம ஃபர்ஸ்ட் டேட் மே 2nd, பர்த்டே செப்டம்பர் 11. இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? சொன்னது போதும் நிறுத்துறா. என் பொண்ணு இவ்வளவு தெளிவா சொல்லி உனக்கு புரியலையா? அப்படி இல்ல அங்கிள். டாட், எவ்வளவு திட்டினாலும் வேஸ்டா. வெக்கம் இல்ல, மெமரி இல்ல. அதனாலதான் இனிமே நீ எதையும் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டான்னு உன்னை எப்படி எல்லாம் திட்டணுமோ அதெல்லாம் இந்த லெட்டர்ல நீட்டா எழுதி கொண்டு வந்திருக்கேன். இத நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோ. சரி, அப்புறம் நான் வரட்டுமா? இந்த லெட்டர் தானா ப்ரோ? வெதுங்க லெட்டர்ல அதை விட்டுருங்க. இல்ல இல்ல ப்ரோ, அந்த ஆஞ்சலி உன்னை எவ்வளவு கேவலமா திட்டினானு உனக்கும் தெரியணும்லடா. ஹாய் மிஸ்டர் யூஸ்லெஸ் ஃபெலோ ஆதித்யா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நீ என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைஃபே இல்லாம போயிடுச்சு. நீ தினமும் என் பக்கத்துல இருந்தாலும் நமக்கு சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள் உனக்கு இல்லவே இல்ல. இது மூலமா உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யூ பிளடி ஃபிளாட். ஓவரால உன்னை விட்டுற சொல்றடா. அஞ்சலி இந்த சூட்கேஸ் குடுக்கறப்ப கூட அவ கண்ணுல லவ் தெரிஞ்சதுடா. அவன் நாய துரத்துறா போல துரத்துறா. இவனுக்கு அவன் கண்ணுல காதல் தெரியுதா? அப்படியா பண்ணா? உனக்கு ஒரு நியூட் உண்மை சொல்லட்டுமா? சாட்டிங், டேட்டிங், மீட்டிங், பிளாட்டிங்னு சொன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒருவேளை சின்சியர் லவ், காதல், கல்யாணம், லைஃப்னா இவன் ஃபெவிகால போல ஒட்டிக்க பாக்குறானே, ஏதாவது காரணம் இல்ல சண்டே போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அஞ்சலி அந்த மாதிரி இல்லடா. எனிவே 2 இயர்ஸ் என்ஜாய் பண்ணல, இனி விட்டுரு. அஞ்சலிய தச்சு கூட பண்ணது. நீ ஒன்று பண்ணு, நீ அர்ஜென்ட்டா இம்மிடியட்டா அஞ்சலிய டெலீட் பண்ணிடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆட் பண்ணு, லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணு. நான் பிஸ்ஸுக்கு போயிட்டு வந்தேன். போயிடாத. கொஞ்சம் நல்ல வேளை முன்னாடி அடிக்கல. கேர்ஃபுல் சார், கேர்ஃபுல். டேய், உங்க ஹோட்டலுக்கு வந்த பில் மட்டும் கிடையாதுடா, செக்யூரிட்டி கூட கொடுக்கணும். போய் அவங்கள கவனி. டேடா, நீங்களாம் உங்களுக்கு சப்போர்ட். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது எனிமி ஃப்ரெண்ட்ஸ் எனிமியா தான் இருப்பாங்க. சூப்பர். ஒரு பெண்ணா நடுவில் பிரச்சனை உண்டாகிறீங்க.
அபிஷேக் பச்சனுக்கு அமிதாப் பச்சன் எப்படியோ இவனுக்கு இவங்க அப்பா அப்படி. ப்ரோ நம்மளால மிஸ் பண்ணது மிஸ் தானே, நீ என்ன டாடின்னு குழப்புற? அந்த மிஸ்ஸால தான் டாடி அவன் மிஸ் பண்ணது. டாடி ஓ ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிட்டாங்களா? ரியாப் சென்டர்ல சேர்த்து விட்டா. ஐயோ, அப்ப இவங்க அப்பா என்ன அவ்வளோ பெரிய குடிகாரரா? சரக்கு மட்டும் இல்ல, பொண்ணு பொருள் சீட்டுன்னு இருப்பார். அவர் வயசுல பெரியவர்ன்றதால ரியாப்ல போட்டா. இவர் யார போட்டாரு? லவ்ல விழுந்துட்டாரு. அப்போ பிராந்தியா இருந்தவரை காந்தியா மாத்திட்டீங்க போல. மனோகர் இங்கிருந்து கனவு போயிட்டானா? ஆமா சார், நம்ம கணக்கு படி பார்த்தா இன்னொரு ஆளை கூட காணோம் சார். பேஷண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், தேடுங்க. ஓகே சார். என்ன இப்படி வருது? என்னடா மண்ணு பானை? நாம தெரியாம குடிக்க போயாத தள்ளி விட்டுட்டா என்ன பண்றது? உடஞ்சி போயிடுச்சு. இப்ப நம்மள உடைக்க போறாங்க. எவன்டா என் பையன்? உங்க பையன் இல்லங்க, மனோகர் பையன். மனோகர் பையனா? உனக்கு புது மம்மி ப்ரோ. Yes, my son. சேரா இருந்த என் வாழ்க்கையில புதுசா தாமரை மாதிரி வந்தவதாண்டா இந்த கமலம். I love her. உன் வயசு என்ன ஞாபகம் இருக்கா? ஏஜ் என்னவா இருந்தா என்ன, பொண்ணுகளை காதலிக்க அவளுக்காக எதையும் செய்யற மனசு இருந்தா போதும். இந்த கதைக்கு ஒண்ணு குறைச்ச இல்ல, மொதல் இறக்கி விட. டேய், உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? வேணும், எனக்கு கமலா வேணும். அங்கிளுக்கு இந்த வயசுல கூட இப்படி ஃபிகர் எழுதுனா நாம ப்ரௌட் ப்ரௌட் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். ஏஜ் என்ன இருந்தாலும் லவ்னால பிரச்சனை. எனக்காக நீங்க சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் கிளம்பறேன். கமலா ப்ளீஸ். கமலா இருங்க. வேண்டாம், நீ இரு கமலா, எங்க போகாத. நீ ஒரு லாஜிக்கை மிஸ் பண்ணிட்ட. இவன் எனக்காக அவன் லவ்வரை விட்டுட்டு வரல,
லவ்வர் விட்டதுனால தான் இவன் என்ன தேடி வந்திருக்கான். 10th கிளாஸ் படிச்சப்ப ராதால இருந்து லேட்டஸ்ட் அஞ்சலி வரைக்கும் இவனுக்கு இவன் லவ்வுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கேன். ஆனா இவன் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். இனிமே நான் யாருக்காக வாழணும்? அதனால இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். வீட்டுல சரக்கு இருக்கா? அந்த ராட்சதிக்காக சரக்கு விட்டு 2 வருஷம் ஆகுது தெரியுமா? இப்ப என்ன பண்றது? கடையில வாங்கிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 10 full bottles போதும். ஆதித்யா கார் நிப்பாட்டு. சிகரெட் இருக்கா? டாடிக்கு வேணும்னு சொன்னது சரக்கு. எனக்கு வேண்டியது சிகரெட். ஐயாவுக்கு சரக்கு, ஐயாவோட மனைவிக்கு சிகரெட்டு. நல்ல குடும்ப குத்து விளக்கு. இந்தாங்க. அவளை பாருங்கடா, அவ உடம்புல ஒரு இடத்த விடாம குத்தி இருக்கானுங்க. 10 full bottle whiskey அந்த பாக்ஸ்ல வச்சு. மேடம் காசு. மேடம் அண்ணா காசு கொடுக்க போறானா? ஹலோ மேடம், நாங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். அதுக்காக பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன இது? இந்த உலகத்துல எல்லாருமே பிசினஸ் பண்றது 4 கல்ல சேர்த்து வைக்கிறதுக்காக தானே? இத வச்சுக்கோ. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. சாது கிட்ட சொல்லு கமலா வந்துட்டான. உனக்கு பால் ஊத்துறதுக்கு சாது பாய் தேவையில்லை, நானே போதும். மிஸ் ஆனவங்களுக்கு இல்ல கல்லு உங்க யார் மேலயாவது பட்டிருந்தா சொர்க்கத்தை காமிக்கலாம் நினைச்சேன். காட்டு காட்டு, சொர்க்கத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொர்க்கத்தை பார்க்கணும்னா நீ முதல்ல செத்து போகணும்டா. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். செக்னா
கபடியில கபடி பிளேயர் கபடி கபடின்னு சொல்ற மாதிரி செஸ்ல செஸ்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. செஸ்ல நான் தோத்துட்டேன்னு என்ன நானே திட்டிக்கிட்டு இருக்கேன். வெண்ண ஹலோ ஹலோ அண்ணா, ஒரு பொண்ணு எங்களை அடிச்சு போட்டு ஒயிட்டு போட்டுட்டானா? என்னடா சொல்ற? ஆமா அண்ணா, அவ பேரு கமலான்னு சொன்னா. நம்ம கடை முத்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் லைன்ல ஏறா. ஏய் அன்னைக்கு தேவராஜ் பொண்ணு கமலா செத்துட்டான்னு சொன்னது யார் அவன்? அண்ணா நான் தான். அன்னைக்கு நீங்க கோலி விளையாடும் போது உங்க போன நான் தான் எடுத்தேன். ஆட இங்க வா. என்ன சொல்லுவாங்க? இத இப்படி பிடிச்சுக்கணும். இங்க பாரு, பாக்குறேன். இங்க பாரா. ஐயோ, என்ன அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவான். என்கிட்ட போய் சொன்னா கொல்லுவனை தவிர இன்னொருத்த போய் சொன்னா நான் எந்த கொல்ல போறேன் புரியாம எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் போட்டு போக கூட்டிட்டு போக மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு வந்தது ஹார்ட் அட்டாக்கு. என்ன சொன்ன? யாரா ஜெயிச்சா? இவன் கையால சாவறதுக்கு நம்மளே குதிச்சு சுத்தறோம். எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா கமலாவை ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம ஆளுங்களை அனுப்பிட்டேன். அவளை கொன்னா கொண்டுடுவேன். அவளை நான் தான் கொல்லுவேன். நான் தான் அவளை கொல்லணும். டாடி வெல்கம் டாடி. சரக்கு இறங்கிடுச்சா? என்ன இல்ல ப்ரோ, நான் பார்த்தேன் வா. வாவ், ஃப்ளாட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். அவ்வளவு ப்ரௌட் ஆவாதீங்க. இந்த அபார்ட்மெண்ட் இவனது இல்ல, கம்பெனி கொடுத்தது. ஜாபும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு. இதுதான் லாஸ்ட் டே. ஐம் சாரி டாடி. அதுக்கு சாரி எதுக்கு ஜூனியர்? பணமும் பொண்ணுங்களும் அப்புறம் வேலையும் பர்மனன்ட் கிடையாது. அது எப்ப வேணாலும் வரும் போகும். ஓம் நமச்சிவாய நமக. சம்திங் ஷுட் பீ டன் டுடே. அந்த ரூம் யாரது? என்னதா டாடி இப்ப அது என்னது? கம் ஆன் டார்லிங், போங்க போங்க. அண்ணா அவங்க எல்லாம் ஹாலிடே இன் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கண்ணா. என்ன
விட்டுட்டு போயிட்டா ஆனா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த செக்ஸி கேர்ள் உனக்கு கிஃப்டா தரேன்டா. நீ அஞ்சலிய மறந்துரு, இந்த பத்மாவோட இணைஞ்சிர. அஞ்சலிய மறக்கணுமா? ஓடாங்க. பாப்பா எங்க? இந்த காலத்து பசங்க வெரைட்டியா வேணும்னு கேக்குறாங்க. சச்சா 40,000 வாங்கிட்டு உன்ன அனுப்பி வச்சிருக்கான். 40,000? ஆமா, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். பெரிய தெரியுமா? தேவராஜோட பொண்ணு. தேவராஜோட பொண்ணா? அடங்கோப்புறான அந்த ஆளு பெரிய மாஃபியாட்டானாச்சே. இந்த டைம்ல எவனா அஞ்சலி யார் போலோ? அஞ்சலி, நான் கதவை திறந்த நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிருவேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க டாடி, அஞ்சலி உன் லைஃப்ல வந்தா நானும் செத்து போயிடுவேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு நடந்து போச்சு, காசு முக்கியம் இல்ல.
இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்சிட்டல்ல, இனி இங்க நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, எப்படியோ நீ வந்துட்ட, என்டர்டெயின்மென்ட் பண்ணுவியோ இல்ல பிளெஸிங் கொடுப்பியோ, வோ இஷ்டம். மேடம், நீங்க எதுக்கு ரிக்வெஸ்ட் பண்றீங்க? உங்களை எல்லாரையும் ஆட்டோம் பாட்டோம் என்டர்டெயின் பண்றது எங்க ப்ரொஃபஷன். ஆதி பர்த்டேவை சும்மா கலக்குறோம். ஹேப்பி பர்த்டே. என்னோட உலகம் breaking breaking heart is breaking nane kalchi paare alude mudiyalae oh kick 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 yeride prithik mukka bodha koodude yedo katti vacha raati rama sutti sutti inda life muttu sandil mutti nikkide kick 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 yeride ella pakka vandu sokki thallude feeling very very bodha in the facebook status alla like alla alli pinnade நல்லா இருக்கீங்களா?
பேக்கு போட்டு வந்தேன். மிஸ் பண்ணியா மாமா? டேய் ஏய் நடா கத்ர, வெள்ளத்தோல்ல பொண்ணை பத்தி ரோட்ல அலைய விட்டு எத்தனை பேரோட வாழ்க்கை கெடுக்கலாம் இருக்க? அவ்வளவு வழி வர சொல்லு. கூட்டிட்டு எனக்கு சூப்பர் மாப்பிள கிடைச்சிருக்கா உங்களுக்கு. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்க பொண்ணை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. நான் தீர்த்து அப்படியே போயிருவேன். அப்படி எப்படி போவ? முடிஞ்ச அஞ்சலிய தூக்கிட்டு போடா. அஞ்சலி வெளியே வாடி. அஞ்சலி கரெக்ட் டைம் கால் பண்ணிருக்கா. வெளியே வராம என்னமா கால் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க இருக்க நீ? அடங்கப்பா, உனக்கு என்ன தெரியாது பாரு. மரியாதையே வெளியே வாடி. நான் நீங்க இப்படி அடிக்கணும்டா. இதுல அடி அடிக்கும் போது யாரு என்னன்னு பார்க்க மாட்டியா? தூக்கு தூக்கு. Yeah.
வெதுக்குதான் விட்டாமோ. ஆ சாரி சாரி, அந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுடா, அந்த கார்ல பாரு, சீக்கிரம் போடா. ஐயோ, அவங்க எல்லாம் கிட்ட மாட்டாங்க. கண்ணுல தான் மாட்டிக்கிட்ட வசமாடா. ப்ரொஃபஷனல் கேர்ள் ஃப்ரெண்ட் மேடம். ப்ரோ பர்த்டேக்கு இவன்தா கிஃப்டா எடுத்துக்கோன்னு சொன்னான். கிஃப்டா? அது வேற ஸ்டோரி, உனக்கு அப்புறமா சொல்றேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் எதுக்கு இப்பவே சொல்ல? எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு. அதான் நீ திரும்ப வந்துட்டல. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் எவ்வளவு சீக்கிரட்டா பிளான் பண்ண தெரியுமா? பிளான் என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் டாடிக்கு ஏதோ ஒரு வீணா போனவன் கால் பண்ணி நம்ம விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதான் எங்க டாடி எனக்கு மாப்பிள்ள பார்த்தாரு. அது விஷயம் தான் எனக்கு தெரியும்ல. உனக்கு மொத்தமா தெரியாது. டாடி சொல்றதுக்கு ஓகே சொல்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த சூட்கேஸ்ல உன்கிட்ட கொடுத்தல. அந்த ட்ரெஸ் தான் நானும் டாடியும் போட்டுட்டு இருக்கோம். இடியட், நான் கல்யாணத்துல இருந்து ஓடி வந்த எனக்கு ட்ரெஸ் தேவைப்படும்ல. அதான் நீ எனக்கு கொடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸையும் சேர்த்து ஆசாசியா உனக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா? ஓடி போலன்னு பிளான் இருந்தா கல்யாணம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ண? முன்னாடியே ஓடி வந்திருக்கலாம்ல. என் டாடி ரொம்ப மோசமானவர். ஆஹா, அவன் கூட கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாரு. அண்ட் அப்போல இருந்து நோ ஃபோன்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ். அதான் உன்னோட கால்ஸ் என்னால அட்டென்ட் பண்ண முடியல. கரெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணி நான் இப்ப ஓடி வந்துட்டேன். டேய் ஆதி, ஒரு நிமிஷம் கார நிப்பாட்றா. எதுக்கு? ஒரு நிமிஷம் நிறுத்துடா ப்ளீஸ். எங்க இரு சொல்றேன். அடேய், நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்கடா. அஞ்சலி உன்ன லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாதுடா. இப்ப தெரியுதுல்ல? இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் இவங்க அப்பாவுக்கு நான் போன் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த கால் பண்ண வீணா போனவன் நீங்க தானா?
அதாவது என்னையும் ஆதித்யாவையும் நீ பிரிச்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ்ளோ பிளான் இருக்குன்னு முன்னாடி சொல்லிருக்கலாம் இல்ல கிட்ட ஆல்ரெடி பிளான் எல்லாம் லெட்டர்ல எழுதி உன் பாக்கெட்ல வெச்சல்ல சாரிடா நீங்க இந்த அளவுக்கு காதலிக்கிறது தெரியாம நான் தான் லெட்டரை பார்ல மாத்தி தப்பு தப்பா படிச்சேன் அப்படி பாக்காதரா நீ என் பெஸ்டி அஞ்சலியால நீ எங்க என்னை விட்டு விலகி போயிடுவியோன்னு அப்படி படிச்சேன் சாரிடா சாரி எல்லாம் மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க இறங்கி போங்க பாவம் bro நம்ம ஆளு தானே அவன் ஒருத்த மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் தான் நாசம் பண்ணீங்க வண்டில இறங்க ஓகே இறங்கி போறோம் I'm sorry அஞ்சலி என் டாடி உன் டாடிக்கு ஃபோன் பண்ணதும் ஸ்டீஃபன் லெட்டரை மாத்தி படிச்சதும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு இது யாரும் வேணாம் நீ இருந்தா போதும் I love you அஞ்சலி ப்ளீஸ் நான் கொடுத்த ரிங் எங்க அது சேஃபா இருக்கிறதுக்கு வீட்ல பீரோல லாக்கர்ல வச்சிருக்கேன் சேம் ரிங் உங்ககிட்ட இருக்கா கொஞ்சம் எவ்ளோ ஆசைப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு உனக்கு ரிங் கொடுத்தா நீ அதை தூக்கி எறிஞ்சிட்ட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எதுக்கு லவ் பண்ணனு நினைச்சு இப்ப ஃபீல் பண்ற இப்போ நிஜமாவே உன்னை விட்டுட்டு நான் போறேன் அஞ்சலி ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு இந்த தடவை எங்க அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்க போறேன் ஐ ஹேட் யூ குட் பை Thank you.
பண்ற? எங்களை நீ நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டா, எங்களுக்கு வேற யாரும் இல்லன்னு நினைச்சியா? நீ ரொம்ப ஓர யோசிக்காத, போலீஸ்னு சொல்றான். எனக்கு சாப்பிடுமா உங்களை கட்டி போட்டதுனால தான் எனக்கு இந்த ப்ரமோஷன் வரப்போகுது. என்னது வெறும் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ்க்கு உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போதா? ஒன்லி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மட்டும் சொல்லாத, அப்படியே நான் ஹைப் கிரியேட் பண்ணி சொல்ல மாட்டேன். ஹைப்பா? சூப்பர் சார், இந்த காலத்துல ஹைப் இல்லனா ஒண்ணுமே இல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள், ரிவ்யூல ஹைப் இருக்கிற படத்தை தான் மக்கள் பாக்குறாங்க. அப்படின்னா நான் சொன்னது கரெக்ட் தானே? பர்ஃபெக்ட் சார். ஆக்சுவலி நீ ரியல் எஸ்டேட் கம்பெனில ஜர்னலிஸ்டா வேலை செஞ்ச. ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுல என்னப்பா ஹைப் இருக்கு? ஹைப் இருக்கு. என்னது சுமதி இருக்கும் குற்றங்களை கேட்டால் எனக்கே கோபம் வருகிறது. இதை கோர்ட்ல போய் தூக்கிலிடாதா. இதுக்கு என்ன தூக்கில போடுறாங்க? ஏறி போனா ஆயில் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரேப் கேஸ் ஆட் ஆச்சுன்னா தூக்கில போட்டுருவாங்கல்ல. அப்ப கேரண்டியா கிடைச்சிரும். தூக்குதான் இந்த ரேப் ஐடியா சூப்பர். ஒரு நாள ரேப் செய்யப்பட்ட அந்த பொண்ணு யாரு? என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் எல்லாத்தையும் ஆதித்யா மேலதான் போடுறேன். அடி வாங்கிட்டு நல்லா ரத்த சிந்த வாங்க. உங்களை கூட அடிச்சான் சொல்லி இவன் மேல கேஸ் போடுங்க சார். அடியோ சைக்கோ, உன்னால ஒரு ஹைப் ஐடியா கொடுத்த. ஏய் கான்ஸ்டபிள்ஸ், கம் ஆன், இவங்க எல்லாரையும் உள்ள போடு. எனக்கு மேக்கப் ரெடி பண்ணு. மீடியாவை கூப்பிடுங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வாழ்வு மாயம் உலகே. அந்த நீலாம்பர் யாரோ புதுசா? ப்ரோ, அர்ஜென்டா நீ ஒரு டிராஜடி சாங் ஆடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. காசை பத்தி யோசிக்காம நல்லா ரீச்சா கொடு. வெள்ளி வெள்ளி வெண்ணிலாவேறியும் நெஞ்சில் தாக்கும் மின்னலா, நீயும் தள்ளி போவதாலே கொஞ்சம் கரைந்து போவதின் காதலா. வெள்ளி வெள்ளி வெண்ணிலாவேறியும் நெஞ்சில் தாக்கும் மின்னலா, நீயும் தள்ளி போவதாலே கொஞ்சம் கரைந்து போவதின் காதலா. தப்பென்ன செய்தேன் புகாதடி, மன்னிக்க வேண்டும் நீராதடி. கண்ணீரும் நூறாக நிற்கின்றதே, உன் காதல் சேராமல் கொள்கின்றதே. பாகும் வழியெல்லாம் உன் கால்கள் தொடவேறே, இன்னும்
காதடி இந்த காதல் புரியலையா சின்ன பூக்களே இன்று கண்டதை மஞ்சள் வானிலே வெண்ணிலா சின்ன ஆசைகள் மனதில் தோன்றதை முத்தம் சூடவா பெண்ணிலா கண்டதோரமாய் காதல் பொங்குதே வானம் தூரமாய் ஊஞ்சலா கத்தி சொல்லவே பாட பாடவே காதல் உயர்த்தான் ஆடவா சாய்க்கும் தாய்தானடி மறையாதே நான் கொண்ட காதல் அடி நீங்காதே ஆசைகள் பாரம் அடி உலகம் நீதானே என் எல்லாம் நீதானே இன்னும் என்ன செய்வாயோ என் காதல் கொள்வாயோ சின்ன பூக்களே இன்று கண்டதை மஞ்சள் வானிலே வெண்ணிலா சின்ன ஆசைகள் மனதில் தோன்றுதே முத்தம் சூடவா பெண்ணிலா கண்களோரமாய் காதல் பொங்குதே வானம் தூரமாய் ஊஞ்சலா கத்தி சொல்லவே பாடல் பாடவே காதல் தோயத்தான் ஆடவா என்னடா அஞ்சலி ஞாபகத்துக்கு வராளா? இனி மறந்துடுறா, இந்நேரம் கல்யாணம் கூட முடிஞ்சு போயிருக்கோம். தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? தலையெழுத்தா? நீ அந்த லெட்டர் மாத்தி படிச்சிருந்தா ப்ரோக்கு இன்னைக்கு இப்படி ஒரு தலையெழுத்த அமைஞ்சிருக்குமா? ஏண்டா எதுவும் தெரியாத மாதிரி நினைச்சு என்ன ஏமாத்த பாக்குறீங்க? அதே உங்க கையில இருந்தா போன் தொலைஞ்சிரும் சொல்லி பத்திரமா நான் எடுத்து வச்சேன் ப்ரோ. அதுவும் யாருக்கும் தெரியாம லாக்கர்ல வச்சிருக்கேன். ஹலோ, யாரு? எமன்டா. ஒரு நிமிஷம் பேசு. ஹலோ, ஹலோ ஆதித்யா. ஏய், நீ பத்மா தானே? ஆமா, நான் அஞ்சலி. இவங்க பத்மான ஒரு பொண்ணை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன புடிச்சு வச்சிருக்காங்க? நான் அஞ்சலின்னு இவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. பத்மா யாரு? பத்மா வேணாம், கமலா தான் வேணும். சொல்லுவாங்க கமலா வேணும்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் பத்மான்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? நான் பத்மான்னு சொல்லவே மாட்டேன். நானு அஞ்சலி. பத்மா கேளு, நீ யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்காக தான் செய்றாங்க. அப்படியா? கரெக்ட்டா சொன்னா உனக்கும் இந்த குரூப்புக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல போன விட்டுருவாங்க. அப்படிங்கறியா? ஏய், என்ன இவ்வளவு நேரம் பேசுற? போன கூட. நான் அஞ்சலி கிடையாது. என்ன அடே, வீணா போனவனே, அவ என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. இதனால எனக்கு பரவாயில்ல, கமலாவ என்கிட்ட குடுக்கலைன்னா இவளை நான் கொன்றுவேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத கூட நீ என்ன பண்ண, எனக்கு என்னடா? வீணா பண்ணவன. நோ ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? ஓ ஷிட், அந்த கமலாவ நம்ம கரெக்ட்டா பிளான் பண்ணி புடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன இவ அஞ்சலி இல்லன்னா நமக்கிட்டே இருக்க அஞ்சலின்னு சொல்லணும். சரி, ஏதோ சொல்லிட்டா. ஆனா ஆதித்யாட்ட பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்கு அஞ்சலி இல்லன்னு சொல்லணும்? அப்படி
சொன்னா நம்ம அவளை விட்டுருவோம்ல? ஆமாண்ணா, இப்ப நாம அதை தானே பண்றோம். நினைச்சேன் நீக்கு இக்கட ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ரேப்பு ரேப்பு நடக்க போகுது தெரியுதா? அடே நீ பாஷா மத்தன நான் பயந்துடுவே நினைச்சியா? நாளைக்கு எதுக்குடா? நீ இப்போ இப்போவே பண்ற. இங்க பாரு பொண்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நாக்கு பத்மா காவாலி, அதே ஆதித்யா கிட்ட இருக்கு. நீயே ஆதித்யா கூட இருந்த, அதனாலதான் உன்னை கிட்னாப் பண்ணி இங்க உட்கார வச்சிருக்கேன், புரியுதா? அவனுக்கும் எனக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு. இக்கட சூடு, இந்த டிராமா எல்லாம் எங்கிட்ட வேணாம். நீயே ஒண்ணு பண்ணு, நான் வந்து இந்த ஆதித்யாவுக்கு போன் பண்ணி கொடுக்கறேன். நீ அவங்கிட்ட நல்லா சொல்றியோ இல்ல கிள்ளி சொல்றியோ அது உன் இஷ்டம். எனக்கு பத்மாவை கூட்டி வந்து இங்க விடணும், அப்பதான் நான் உன்னை இங்க இருந்து விடுவேன், புரியுதா? இந்த பத்மா யாரு? பத்மா யாரா? அது ஒரு சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஃபைன் ஃபிகர். சீச்சி, நான் பிரேக்அப் சொன்ன உடனே இது கூட ஆரம்பிச்சிட்டானா? செத்தாவ கால் பண்ணு. ஏண்டா, எனக்கு என்னானாலும் பரவாயில்லையா? எப்பா, என்ன பக்கத்துல இருக்காளா? யார, கமலாவை கேக்குறியா? கமலா? இன்னும் எத்தனை பேரடா இருக்காங்க? என்னோட சேர்த்து நாலு பேர். எப்பா, மூணு பேரையும் ஒரே டைம்ல மெயின்டெய்ன் பண்றியா? ஏய், என்ன சொல்லுகே? நான் மைக்க மறந்து கொடுத்தாங்களா என்ன? அஞ்சலி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ மட்டும் ஆதித்யா மாதிரி பேசலையேடா. ஏய், அஞ்சலி மாதிரி பேசாத, செத்துருவ. அப்பா, அஞ்சலின்னு பேர் சொன்னாலே உனக்கு கோபம் வருதா? சொல்றத கேளுறி, எனக்கும் உனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முன்னு விட்டுருவாங்க. அப்படின்னா உன் கூட இருக்கவளை இவன் கிட்ட விட்டுட்டு நீ என்ன காப்பாத்த போறது இல்ல. முடியவே முடியாது. இவங்களும் எனக்கு முக்கியம். எங்க அப்பா உயிரை திருப்பி கொடுக்க வாய்ப்பே. இவன் என்ன ரேப் பண்ணிடுவேன்னு சொன்னாலும் வரமாட்டியா? நீ அவங்களை ரேப் பண்றேன்னு சொன்னா கூட நான் வரமாட்டேன். ஹலோ ஆதித்யா, அஞ்சலிக்காக எவ்வளவு வேணும்னு மதன் மோகன் கேட்டா நீ எவ்வளவு கேப்ப? மதன் மோகனா? யாரா நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஆன்சர் டு மை க்வெஸ்சன், நீ எவ்வளவு கேப்ப? ஒரு 100 கோடி ஆகும். 100 கோடியா? முடியாதா? அந்த போனை குடுறா. மாட்னடா ஆதித்யா, இப்போ உன் சீரமும் தெரிஞ்சிருச்சு. அங்கிள், சி, யாரா உனக்கு அங்கிள்? என் பொண்ணை கடத்திட்டு போய் எங்க வச்சிருக்க? கடத்திட்டு போயிருக்கா? இப்பதான் டீல் பேசினேன், இப்ப நான் பேசினதும் கிட்னாப்பா அப்படின்னு என்கிட்ட நடிக்கிற. டேய் மகனே, டடி மனோ, அடேய் சம்மந்தி, நம்ம கிட்னாப் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அஞ்சலியே கூட்டிட்டு வந்துரு, கல்யாணத்துக்கு நான் கன்வின்ஸ் பண்றேன். டாடி, அங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. சாம கவனிப்படோய் டாடி. டேய், மரியாதையா என் பொண்ணு என்கிட்ட அனுப்பலன்னா உங்க அப்பாவை நான் கொன்னுடுவேன். என் பொண்ணு என்கிட்ட நீ கொடுத்துட்டா நீ கேக்குற பணத்தை நான். டேய், அஞ்சலி கிட்னாப் ஆயிட்டான்னு சொல்லும் நான் நம்பவே இல்லை. உன் பொண்ண நான் உன்கிட்டே வந்து விட்டுறேன், காசுக்காக இல்ல, நீ அப்பாவுக்காக. வரதுக்குள்ள எங்க அப்பா மேல நீ கைய வச்ச உன்னை துண்டு துண்டாக்கிடுங்க. அவன் என்னோட பையடா. அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் திரும்ப கால் பண்றேன். உன் பையன் முடிஞ்சான். ஆமா முடிஞ்சிரும், அவங்களோட கல்யாணம். மனுவ கடத்திட்டாங்களா? டாடிக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா அஞ்சு. ஆமா, நம்ம ஆளுங்க எப்படி அவங்க கிட்ட போய் மாட்டினாங்க? என்ன யோசிச்சிட்டு இருக்க? டாடிய காப்பாத்தணும்னா அஞ்சலி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கணும், அஞ்சலியை காப்பாத்தணும்னா பத்துவ நரசிம்மன் கிட்ட ஒப்படைக்கணும்.
பதுவை காப்பாற்றணும்னா உன்னை சாது கிட்ட ஒப்படைக்கணும். உன்னை சாது கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆதி, என்னை சாது கிட்ட விட்டுற. சாது உன்னை கொன்றுவான் கமலா. செத்து போயிடுற. டாடி காக்க செத்து போயிடுவீங்களா? எனக்காக நீ செத்து போவியா? கண்டிப்பா. கூப்பிட்டு அவன் நம்ம லைனுக்கு வந்திருக்கான். ரேப் கேன்சல். தேங்க்ஸ் நா. டேய் என்னடா மேட்டர் சொல்ல? அண்ணா நீங்க கிட்னாப் பண்ணது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். டேய் நானும் அத தாண்டா சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீ கால் பண்ணப்போ போய் நினைச்சேன். டேய் அண்ணா உனக்கு தேவையான கமலாவை நான் கொடுத்துறேன். எனக்கு தேவையானது நீ கொடுத்துறா. இந்த கமலா யாரா? நான் கேட்டது பத்மாவை தானே. என்னடா போன பாதியில வச்சிட்டான்? பரவாயில்லண்ணா, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டு. எப்படி நீங்க ரேப்ப கண்டினியூ பண்ணுங்க. என்னமா நடிக்கிறடா? ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ற, திடீர்னு மறுபடியும் இங்க பாரு, நீ அண்ணா பையன் எல்லாம் கூப்பிடாத. சரி விடுற. ஆமாண்டா, உனக்கு வேண்டிய பதுவை நான் சீக்கிரமா ஒப்படைக்கிறேன். அதுக்கு நடுவுல என் ஆளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உன்னை வச்சு பாக்ஸிங் ஆடி உன்னையும் பதுவை திரும்பி தரேன்னு சொல்லி பிரச்சனைய டெம்பரரியா சால்வ் பண்ணிருக்கேன். எப்படி காப்பாத்த போற? பண்றேன், எல்லாரையும் சேவ் பண்றேன். உன்னை, பதுவை, டாடிய, அஞ்சலிய எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். என்னாச்சு? என்ன யாரா காப்பாத்துவா? உனக்கு என்னாச்சு? ஐயோ இல்லாம போகும். அது சுகர் சிறப்பா இருந்தா இவன் டாடிக்கு எப்படி பாய்சன் ஆகும்? மனு சுகர் பேஷண்ட்.
எப்படியோ இவன் பாய்சன் குடிக்கல அப்படித்தானே? குடிக்கல சார். அப்பாடி, எனக்கு பிரச்சனை தீந்து போச்சு, உள்ள போக. அது சார், ஒரு தடவை வெளியே வந்த உடனே உள்ள போக கஷ்டமா இருக்கு சார். ஏன்டா உடம்பு எப்படி இருக்கு? உங்க மேக்கப் மாதிரி ரொம்ப கேவலமா. என் மேக்கப்புக்கு என்ன? கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி கம்மி ஆயிடுச்சு. இது எல்லாமே டூப்ளிகேட், ஒரிஜினல் மாதிரி எப்பறா இருக்கும்? அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். கொஞ்சம் எல்லாரும் கை பிடிங்க. போனா போட்டும் சார், எவ்வளவு அடிச்சிருந்தாலும் உங்க மேக்கப் மட்டும் கலையில சார். அருவி கிட்ட முட்டா பையில, இது ஒரிஜினல் ரத்தம்டா. சார் சார், என்ன கார் ரெக்கவரி ஆயிடுச்சு சொன்னாங்க, எங்க சார் ரெக்கவரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம்? பின்னாடி இருக்கு போ. அடிங்களா கமலாக்கா வந்துட்டாங்க, கமலாக்கா வந்துட்டாங்க அண்ணா, கமலாக்கா வந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? நீ பாட்டுக்கு ரீஹாப் சென்டருக்கு போயிட்ட, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க வெளியே இருக்கிறது அந்த சாதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரிஞ்சு போச்சு. என்ன சண்டை? சண்டை அவங்க அப்பா தேவராஜ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. தேவராஜ் ஐயா ட்ரக்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சாது மது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. தேவராஜுக்கு ரைட்டாவும் லெப்டாவும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. எப்போ அக்கா ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிட்டாங்களோ அன்னையில இருந்து தேவராஜ் ஐயா அந்த பிசினஸையே விட்டுட்டாரு. ஆனா சாதுவும் மதுவும் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாங்க. தேவராஜ் ஐயா கிட்ட மது பிரச்சனை பண்ணுதான். தேவராஜ் ஐயா மதுவை கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணனை கொண்டுட்டாருங்கிற கோபத்துல எப்படியாவது தேவராஜ் ஐயாவை கொல்லணும்னு அவரோட கார் கடியில பாம்பு வச்சுட்டான் சாது. அக்கா ரீஹாப் சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டு வரும்போது பாம்பு வெடிச்சு தேவராஜ் ஐயா இறந்துட்டாங்க. அந்த பாம்பு லாஸ்ட்ல அக்காவும் இறந்து போயிருப்பாங்கன்னு சாது நினைச்சான். ஆனா அவன் இப்ப அக்காவை பார்த்துட்டு அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டான். What the hell? உங்கள நம்பி ஏ ஆதித்யாவ கொண்டுடுவீங்கன்னு விட்டுட்டு போனா தப்பிச்சு போயிட்டானே, வெக்கமே இல்லாம சொல்றீங்க. சாதாரணமா எங்க கிட்ட இருந்து கிரிமினல்ஸ் தான் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆனா அப்பாவி பசங்க தப்பிச்சு ஓடுறது என் கேரியர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாசிபிள் ப்ரோ. கமலாவை அனுப்பாம பத்மாவை எப்படி அனுப்புவோம்? பத்மாவை விடாம எப்படி அஞ்சலியை கூட்டு வருது? அதானே, அஞ்சலி இல்லாம எப்படி உங்க அப்பாவை காப்பாத்துவ சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நரசிம்மாக்கு பத்மா எதுக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கணும். எங்கடா பத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். ஹலோ ஜார்ஜ். சொல்லுங்க சகோதரா. என் நண்பன் ஆதித்யாவிற்கு உதவி செய்யும் பொன்னான வாய்ப்பை பிரபு இயேசு எனக்கு வழங்கி இருக்கிறார். நீங்கள் நம்மவர்களை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஜோதிலட்சுமி ஜனதா பாருக்கு வர வேண்டும். கண்டிப்பாக, நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்கும். கண்டிப்பா இதுல நம்ம தான் ஜெயிப்போம். ஆமென். ஆமென். டேய் தாதா பில்லா, எங்கடா இருக்க? ஆன் டியூட்டி. கூட போறவன் பிட்பாக்கெட் அடிக்கிறவன் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஜனதா பாருக்கு வாடா, ஒரு முக்கியமான வேலைக்கு. அவங்க எல்லாரும் ஜோதிலட்சுமி ஜனதா பாருக்கு போயிருக்காங்களா? நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் கெட்டப் மாத்திக்கிட்டு கெட் ரெடி. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எங்க பொண்ணுங்க மேல லவ்ல விழுவாங்க. அப்படிதான் ஒருத்தன் பத்மாவை லவ் பண்ணானா. பத்மாவையா? ஆமா, நைட் அவங்க ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டாங்க. பத்மாவை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன்னு சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க சார். பத்மாவை லவ் பண்ணுவா? பத்மா வச்சு என்ன பண்ண போறான்னு சொன்னா? என்னமோ எனக்கும் அதான் புரியல. கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, இப்ப என்னமோ பத்மாவை கொல்ல போறேன்னு சொல்றான்.
ஹலோ டேய் ஆதி, நீ ஜோதிலட்சுமி ஜனதா பார்க்கு சீக்கிரமா வாடா. ஜனதா பார்க்கா? எதுக்குடா? அப்புறமா சொல்றேன், வாடா. என்னோட கஷ்டத்துல சுமக்க வந்த கழுத ராணி, கழுத வாரியர்ஸ். அன்னைக்கு ராவண கிட்ட இருந்து சீதைய ராமன் காப்பாத்துறதுக்காக ராமன் எதுக்கு வானர படை கிட்ட உதவி கேட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த படைக்கு என்ன யாருன்னே தெரியாது. எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாது, யாருக்காக வந்திருக்கேன்னு தெரியாது. இருந்தாலும் வந்துட்டீங்க, உயிர் நண்பர்களா வந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். எனக்காக வந்திருக்கிறவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக, உங்களோட எல்லா மனசையும் குஷிப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன பாட்டு. என்ஜாய். The dirty picture show pakavaya 36 24 36. Yeah, yeah. Rap chick nanda nada hot chick. Dirty picture show pakavaya 36 24 36. Yeah. Hey, catchy catchy funny kaukam bowler nidane Rolex watch lulla mulla pola costly pindane na paadu pora song. Rap chick, rap chick, nanda nada hot chick. Hey hey, rap chick, kattu renda magic. Hey, dirty picture show pakavaya. Rap chick, nanda nada hot chick. Hey, 36 24 36. Yeah yeah, rap chick, nanda nada hot chick. சாரி தம்பி, அது கிங்ஃபிஷர் பீரை குடிச்சிட்டு எல்லாரும் கிங் மாதிரி நிப்பானுங்கன்னு பார்த்தா இப்படி புஸ்னு எல்லாரும் கவுந்தடிச்சு படுத்துட்டாங்க. இத படையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட சண்டை போறதுக்கு அவன் ஒண்ணு ராவணனும் இல்ல, நான் ராவணும் இல்ல, இது ஒண்ணு ராமாயணமும் இல்ல. நானும் அவங்க கிட்ட அஞ்சலி டாடியும் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய முடிச்சு. நீ ஒருத்தனை தனியா போய் காப்பாத்துறதுக்கு நீ என்ன சினிமா ஹீரோவா? அந்த விஷயம் எனக்கும் தெரியும். என் தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். நீ மூடி சரி. உன் பிளான் என்ன ப்ரோ? சொல்றேன்டா, எல்லாரும் கவனமா இருக்க. உங்க எல்லாருக்கும் ராக் ஹைட்ஸ் ஏரியா தெரியும்ல, அங்கன்னா எவனும் வரமாட்டான். நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ். நாம முதல்ல சாதுவுக்கு கால் பண்ணி ராக் ஹைட்ஸ் ரோட் நம்பர் 1 11 மணிக்கு பதுவு கிட்ட வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி யாது உங்க தான் இருப்பான். கமலா சாது கிட்ட போன உடனே அவங்க ஆளுங்க கூட மொத்தமா அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நரசிம்மனை கூப்பிட்டு ரோட் நம்பர் 2 கரெக்டா 11:30 வர சொல்லுவோம். கமலாவும் நீயும் நரசிம்மாவை அட்டாக் பண்ணிட்டு பத்மாவை அங்கேயும் காப்பாத்துவோம்.
என்ன பண்ற? பிளான் எல்லாத்தையும் நீட்டா நோட் பண்ற ப்ரோ. யூ நாட்டி ஃபெல்லோ. டைம் மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜி ஜி என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்ட? எனக்கு எப்படியும் ஃபைட்டிங் வராது, அதனால பிளானிங் செக்ஷன் இன்சார்ஜா இருக்கேன். நீ எங்கனா போய் சாப்பிடுற? நெக்ஸ்ட் எக்ஸ் மாமனார கால் பண்ணி அஞ்சலியை திரும்ப கொடுத்துட்டு நம்ம டாடியை திரும்ப கொண்டு வந்துடலாம். சோ அவன 12 மணிக்கு ரோட் நம்பர் 3க்கு வர சொல்லுவோம். நீ எப்பறா மறந்து விட்டு கொடுப்ப? சில பேருக்கு அதெல்லாம் ஞாபகம் வரைக்கும் தானடா, பாடம் கூட வராது. என்னடா மரியாதை இல்லாம? மரியாதை கிரியாதை எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க பிளான் படி நைட் சரியா 11:30 மணிக்கு ராக் ஹைட்ஸ் ரோட் நம்பர் 1 க்கு அங்கிள் டாடி எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பொண்ண கூட்டிட்டு போ. இது எல்லாம் அவன் போட்ட பிளானா? ஆமா, என் தம்பியோட பிளான் படி தான் நாங்க போன் பண்ணனும். தெரியும்டா, அப்பனும் பையனும் ஃப்ராடுங்க. அப்ப தெரிஞ்சிருந்தா நீ தானே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்க? டேய் ஏய், கத்துனது போதும், மூடிட்டு 11:30 மணிக்கு வா. டேய் ஏய், கட் பண்ணிட்டான். தம்பி அடுத்தது யாருக்குன்னு சொல்லு. சாது. ஹலோ, சாது பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ ரமேஷ் யாதவ் பேசுறேன். யாதவா? யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா ஒழுங்கு மரியாதை? நான் என்ன சொல்றேன்னு கேளு. நானும் இத பல படத்துல பாத்துருக்கேன்டா, ஏன் அப்புறம் என்னன்னு தெளிவா சொல்ல. என்னடா அந்த ஆதித்யா ஃபோன் பண்ணாம நீ ஃபோன் பண்ற? அவன் எங்கடா? ஏய், உன்ன மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் நான் பேசுறதே அதிகம், மூடிக்கிட்டு வாடா. ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பீர் சாப்பிட்டத ஞாபகம் இருக்கு. அது சரி, நம்ம ஆதித்யா பிளான் படி தான் பண்ணிருக்கோமா? புது புது டவுட் எல்லாம் கிரியேட் பண்ணாத தம்பி. ஏதோ எனக்கு டவுட் தான், சம்திங் இஸ் ராங். ஏய், ஒரு அங்க தூக்கி குப்பையில போடு, இத முதல்ல பீரை குடி. ஏய், வெயிட் வெயிட், ஃபர்ஸ்ட் சாது, அப்புறம் நரசிம்மா, லாஸ்ட் மதன் மோகன். அப்படியா? இப்போ என்ன பண்ணலாம்? எப்படினா என்ன, மறுபடியும் ஃபோன் பண்ணி பேச? அவ்வளவுதானா? நீங்க சப்புரா, சாரி அங்கிள், அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா? சப்புரா கட்டவா? பிளான்ல சின்ன சேஞ்ச். நீங்க டாடிய கூப்பிட்டு 12 மணிக்கு வந்திருக்க. டாடியா? எங்க டாடி? எங்க இருக்கா? இவன் கேடியாச்சே. அப்ப டாடி அப்படி சொல்லக்கூடாது அங்கிள். டாடிக்கு அதிகமா தாகம் எடுக்கும், அப்பப்ப பீர். இப்ப சாதுவுக்கு. ஹலோ ஹலோ சாது சார். சாதுவா? என்னடா எல்லாரும் விளையாடுறீங்களா சார்? இதுக்கு முன்னாடி சொன்ன சேம் பிளேஸ்க்கு ராத்திரி 11 மணிக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபோன் பண்ணி 11:30 னு சொன்னான். இப்போ ஃபோன் பண்ணி 11:00 னு சொல்றே, என்ன வச்சு என்ன டைம் பாஸ் பண்றீங்களா? ஆமா சார், நமக்கிட்ட டைம் இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. நான் சொல்றது நீ. ஏய் ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டான். இது பிளானிங்னா கரெக்ட்டா தான் பண்ணியா? நான் பிளானிங் இன்சார்ஜ், என் பிளானிங் எப்பவும் மிஸ் ஆகும். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த போன்ல லாஸ்ட் டயல் கால் ஃபர்ஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் டயல் கால் லாஸ்ட்லயும் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணி பாரு. ஓ ஷிட், நான் லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் தான் நினைச்சேன். அப்படினா ஆதித்யாவோட பிளானை நம்ம சொதப்பிட்டமா? ஏய், எல்லாரும் சைலண்டா இருக்கு, ஆதித்யா வந்துட்டு இருக்கான். சரி, ஏதாவது ஒன்னு மேனேஜ் பண்ணலாம், விடு. அண்ணா என் போனை பாத்துங்க. இந்தாடா. தேங்க்ஸ். முதல்ல யார் கால் பண்ணலாம்? பிரச்சனை இல்ல தம்பி, ஸ்டீவன் போன் பண்ணி சொல்லிட்டான். நான் இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணீங்க. அப்புறம் நீ கரெக்ட்டா? நீங்க தப்பு பண்ணதை கவர் பண்றதுக்காக நான் தப்பு பண்ணேன். நீ தப்புன்னு ஒத்துக்க மாட்டியா? முதல்ல தப்பா சொன்னது நான் இல்ல அவன். நானா? முதல்ல நான் சாதுக்கு தான சொன்னேன். ஏன் மதமோ நீ தான் சொல்றே? போய் எடுத்துக்க. தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். பிளான மொத்தமா அவங்க கிட்ட சொன்ன பாத்தீங்களா, அதான் தப்பு. சரி ஓகே. என்ன எதுவுமே எழுதல நீங்க. அது எனக்கு இதான் வரும். அடே நீ கை நாட்டா. ஐயோ கடவுளே. சாரி தம்பி, தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? நீ என்ன பண்ணும்? எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி நான் செத்துறேன். மெசேஜ் ஆகுது, கரெக்டா அனுப்பு தம்பி. ஐயோ, இவன் என்னடா என்கிட்ட விளையாண்டு
உன் பையன்கிட்ட என் பொண்ணு இருக்கிறதுனால நான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா இப்பவே நான் உன்னை பொண்ணு போட்டுருவேன். டேய், எனக்கு வர கோவத்துக்கு அவங்கள பார்த்தாலே நான் கொண்டு போட்டுருவேன். அதனால இந்த மென்டல் அவங்ககிட்ட கொடுத்துட்டு என் பொண்ணை கூட்டிட்டு வா. சரி, அவங்க எதுவும் தப்பா நடந்துச்சு அங்க வந்து உங்களை கொண்டுருவேன். இதுக்கு முன்னாடி முன்னாடியே போங்க. நீ கடைக்கலங்கற வெறுப்புல கொலை பண்றதுக்கு வந்துட்டாலே. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ராவு காலத்துல பாத்துறப்ப போல. என்ன பண்ணலாம்? பிளான்ல சின்ன சேஞ்ச். வணக்கம் சார். Thank you சார். யாரும் வராம பாத்துக்கோ. நாய் கூட உள்ள வராம பாத்துக்கிறேன் சார். இன்னைக்கு நமக்கு ஃபுல்லு தான். நீ படிக்கிறதும் பாடுறதும் உன்னோட இஷ்டம். என் நெஞ்சில வச்சு இந்த ஏய், கார் நிறுத்து. ஏய், நிறுத்துடா. ஆதித்யா. ஆதித்யா இல்லாம இவன் யாரோ வந்திருக்கான். சார் இல்லாமலே நம்ம வரல. அந்த மாதிரி அவனுங்க வந்திருப்பானுங்க. ஆதித்யா அனுப்பு. முடியாது, ஃபர்ஸ்ட் நீ அனுப்பு. முடியாது, நீ அனுப்பு. டேய் கபூர், வாடா. இது பெரிய ஈவென்ட் சொன்னேன். ஒன்னு பண்ணுவோம், ரெண்டு பேரையும் அனுப்புவோம். அனுப்புடா, அனுப்பு. சரி போ. ஆதித்யாவோட பாஸ். யாரா இவன்? டேய், எங்கடா இருக்க சொல்றான்?
இங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாய். இவ கமலா இல்ல கவிதாவா? கவிதா யாரா தெரியல பாய். ஆதித்யாட்ட பெரிய கேங் இருக்கு பாய். நம்ம அவனை சின்ன பையன் நினைச்சிட்டோம். அவனுக்கு கபூர்னு ஒரு பாஸ் கூட இருக்கானாம் பாய். டேய் கமலாவை கூட்டிட்டு வரானே கவிதான்ற கபூர்ங்கற என்கிட்ட விளையாடுறியா? ஃப்ரீயா விடுங்க பாய். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல பாய். நீங்க அங்கேயே இருங்க பாய். கமலா கிடைச்சனா நான் உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க வந்திருங்க பாய். அத பண்ணு. ஹலோ மாமா, பொண்ணை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அஞ்சலிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்க. ஓகே மாமா. யார் நீ? பத்மா. கஸ்டமர்க்கு எல்லாருக்கும் நான் அரேபியன் குதிரை. நீ யாரு? ஆதித்யா. எங்க ஆதித்யா? தானே உன்ன விட்டா. ஆதித்யா ஒண்ணு உங்ககிட்ட விட்டுருக்க மாட்டான். என்ன கூட்டிட்டு போக தான் வரேன்னா. என்ன கூட்டிட்டு வந்தது சாது ஆளுங்க. நடுவுல இந்த சாது யாருமா? என்ன வந்து விட்டவன். ஆதித்யா உனக்கு யாரு? நேத்து வரைக்கும் ஒண்ணும் இல்ல, ஆனா இப்ப ரொம்ப க்ளோஸ். சரி, எங்களோட பர்சனல் விஷயம் உனக்கு எதுக்கு? நீ ஆதித்யா லவரா? நான் பார்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆதித்யாக்கு அஞ்சலின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. உனக்கு அஞ்சலியே தெரியுமா? உனக்கும் தெரியுமா? ஏபா என்ன விடுங்கடா, நான் அர்ஜென்ட் ஆதித்யா கிட்ட போறேன். சுமார் மாமா, நம்ம கிட்ட வந்தது அஞ்சலி இல்ல பத்மாவா, ஆதித்யாவோட பார்ட் டைம் லவரா? தெரியும்டா, எனக்கு தெரியும். அவன் நம்பர் ஒன் ஃப்ராடு. அந்த இடியட்டுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கிளிக்கி சொன்ன மாதிரி சொன்னேன். அஞ்சலி பைத்தியக்காரி கேட்கல. மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இந்த பிரச்சனையில இருந்து நான் அஞ்சலியை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க வராதீங்க. வேலைக்காகாது. எடுறா. என்ன சொல்றாங்க? ஹலோ பத்மா, இங்கதான் இருக்கா? கமலாவா? இருக்கு. கமலா எங்க இருக்கு? இந்த பொண்ணு அஞ்சலியாச்சே. உன் தாத்தா வேட்டி. கமலாவோ பொன்னம்பலமோ அஞ்சலியோ, இவள அங்க அனுப்புனா அவளை இங்க அனுப்புவா. நாங்க கமலாவை அங்க அனுப்புறோம், நீ பத்மாவை இங்க அனுப்பு. சீக்கிரமா, என்ன ஆட்டிக்கிட்ட வந்துட்டு இருக்க. அவ பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். போகடா. ஏறு போறா. அண்ணே பத்மா. யாரடி நீ? என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அண்ணே? அவன் நம்மளை ஏமாத்திட்டான். நீங்க வராதீங்கண்ணே, நானே பத்மாவை பிடிச்சிட்டு உங்களை கூட்டு வரேன். அவ ஓடுறாடா, புடிங்கடா. மிஸ் ஆயிட்டானா? எங்கட போயிட்டா? எல்லாம் உன்னாலதான். உன்னை பாத்துக்கணும் சொன்னா. அடிச்சதுதான் அடிச்சா, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. வைஃப் கோலிங்க. எப்போ இவேதுக்கு இப்ப கால் பண்ற? எங்க எங்க இவ? அண்ணா அங்க பாரு. வாங்க வாங்க. உன்னை பிடிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எங்க பேசு. இவ யாரா? எங்கடா என் பையன்? ஹலோ சாது பாய். கமலா கிடைச்சலா? அட இல்ல பாய், வேற ஒரு பொண்ணு வந்துட்டா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி நம்மள சீட்டிங் பண்றாங்க பாய். டேய் ஃபிஷ், நான் வரட்டுமா வேண்டாமா? இப்ப வராதீங்க பாய். கமலா கிடைச்சனா நானே போன் பண்றேன். ரெண்டாவது தடவை அங்கே அடிச்சிட்டே பேபி. ரெண்டாவது தடவை என்ன? உனக்கு
கிட்னாப் பண்ணி கேங் ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா? நீ என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்றியா? அப்ப நான் கார்ல முத்தம் கொடுக்க போன அந்த பொண்ணு யாரு? ஒருவேளை அது ஒண்ணும் பேய் கிடையாது, நீ தான் பெரிய பேய். அவங்க ஆதித்யாவை பத்தி கேட்டாங்க. ஆதித்யாவா? இங்கயா? என்ன பண்றா? நெக்ஸ்ட் டைம் கிட்னாப் பண்ணும்போது எதுக்குன்னு கேட்டுட்டு சொல்றேன். ஓகே, கூல் பேபி கூல். ஆதித்யா எங்க போனாலும் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவன நான் சுட்டுறேன். செத்துடா நீ. என்னன்னா, இதுக்கு முன்னாடிதான் அஞ்சலி நம்ம வேற ஒருத்தங்க கூட அனுப்பி வச்சிட்டோமே, அவன் துணிய தூக்கி பாக்குறவங்க இங்க இருப்பமா? சைக்கோ கிளம்பு. கையெடுத்து கும்பிடுறம்மா, தயவு செஞ்சு போமா போமா. சரக்கு வச்சிருக்கீங்களா? இது சரக்கு முக்கியமா? டென்ஷன் இல்லாத சரக்கு. அப்ப ஓரமா நிப்பாட்ட சொல்லுமா? ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஃபைனலா பத்மாவை புடிச்சிட்டோம்டா. அடங்கோய அழகி, நீ யாரடி? வினிஷா. என்ன சடனா சைலண்ட் ஆயிட்டா? ஹலோ. ஏய், நல்லா என் கூட விளையாடுறடா அஞ்சலி. ஓ, லவர் அஞ்சலி இப்ப என் கூட தான் இருக்கான். டேய், அது அஞ்சலி இல்லடா, பத்மா. இப்ப நீங்க பத்மாவை அனுப்பு சீக்கிரம். திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணாதடா. வேணுமா வேணாமா கிளாரிட்டியா சொல்லு. கண்டிப்பா வேணும். வேணும் வேணுமா? என்னடா வேணும் வேணுங்கிறான்? என்ன தப்பா எடுத்துக்காத, என் தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னெல்லாம் செஞ்சேனோ, என்னால உனக்கு என்னெல்லாம் ஆச்சோ அதெல்லாம் நீ மறந்துடு. பாவம் அஞ்சலி, என்னாலதான் இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளை நான் சேவ் பண்ண உடனே உன்னை நான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு பிளீஸ். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஓகே? ஹலோ நரசிம்மன்டா. சொல்லுண்ணா. என்னடா சொல்றது, இங்க ரொம்ப எரிச்சலா இருக்குடா. அப்படியா? வேணா கொஞ்சம் தண்ணி குடினா. நீ கையில மாட்டின உன் ரத்தத்துல நான் குளிப்பேன். இல்லன்னு வை, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ ரத்தத்துல நான் குளிப்பேன். அவ உங்ககிட்ட இருக்கா? அட பாவி, அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், அஞ்சலி நரசிம்ம கிட்ட இருக்காடா. டேய் சுமாரு, போன் பேசிட்டு இருக்கல, கேக்கலையா? சைலன்ட் சைலன்ட், வண்டிலே போற. அவ எப்படி அங்க? இப்பதானே வினிஷாவ அவன் கிட்ட விட்டுட்டு வந்தோம். ஹலோ, நாம ஃப்ராடுங்கன்றதுனால மனுஷங்களை மாத்தணும், அதான் அவங்கள பண்ணாங்க. இப்ப நாம நல்லவங்களா மாறி ஒரிஜினலா அனுப்புவோம், அவங்களும் ஒரிஜினலா அனுப்புவாங்க. அண்ணா, உங்களுக்கு தேவையான பத்மா எங்கிட்ட தானே இருக்கா? அஞ்சலி தந்துட்டு பத்மா தூக்கிட்டு போயிருங்க. போ, அவளை காப்பாத்துற, அதே சமயத்துல உன்னை காப்பாத்துற பிளீஸ் போ.
கமலா, சாதுபாய் உன்னை கொல்லணும்னு செம வெறியா இருக்காரு. எப்படி கொல்லுவார்னா? எப்படி கொல்லுவார்னா, கத்தி எடுத்தாருனா துண்டு துண்டா வெட்டிடுவாரு. அதுக்கு முன்னாடி தோலை உடிச்சு அரைச்சிட்டு ஊத்திடுவாரு. ஆதித்யா இருக்கானே, ரொம்ப டேலண்ட். டேலண்டடா? அது எப்படிடா நீ கண்டுபிடிச்ச? பத்மா அவனை பத்தி என்ன சொன்னா? பத்மாவா? எல்லாருக்கும் பார்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல இல்லனா ஃபர்ஸ்ட் அஞ்சலின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னான்ல. ஐ கமனரே, அப்ப அந்த சைக்கோ பொண்ணு மூணாவது கேர்ள் ஃப்ரெண்டா? அது மூணாவது முப்பதானே யாருக்கு என்ன தெரியும்? நாட்டுல ஏழைகளுக்கு பஞ்சமா இல்ல பொண்ணுங்களுக்கு தான் பஞ்சமா? எல்லா பொண்ணுங்களும் அவனையே சுத்திக்கிட்டு அலையறானுங்க. டேய், என்னதான் இருந்தாலும் ஆதித்யாவுக்கு எங்க ஒரு மச்ச இருக்குடா. அண்ணா, ஆதித்யா கூட சுத்துற பொண்ணுங்கள்லாம் அவங்களே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறாங்கண்ணா, பைத்தியகாரி. ஆமாண்டா. வண்டியை நிறுத்துறாடே. வண்டி வருது. எதுக்கு? பாத்ரூம். யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. கூட்டுப்பா. நீ வண்டியிலே உட்காந்துரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாபா சீக்கிரமா அந்த பக்கம் போயிட்டு வந்துடுவோம். தப்பு பண்ணிட்டேன், உன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். I'm really sorry for everything. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்கு நீ மட்டும் போதும். I love you so much டா. I love you so much. அடி. டேய், நேரா. நான் உன்னை கொன்னிடலாம்னு நினைச்சேன் பேபி. I love you too. I love you so much. என் டைம் பேட் நினைச்சு. ஆனா இவ்வளவு தருதலம் குடிச்சது இப்ப தான் தெரியுது. நாய் மாதிரி சாக ரெடி ஆயிக்கோ. பண்ணிக்க வாங்க போலாம். அஞ்சலினா சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு இவ்ளோ நடந்தா அந்த பேய் தான் உனக்கு வேணுமா? அவள விட்டுற. உனக்கு நான் இருக்கடா. ஐ லவ் யூ டா. நீ கொஞ்சம் இருக்கறதுல இருக்க பதம வெளியிடு. ஐ கில் யூ. ஐ கில் யூ. ஏய் சாய் பண்ணு. அரேடியா. முதல்ல பத்மாவை அனுப்பு. பத்மா யாரு? அவ கூட உனக்கு என்ன வேலை? லவ். அப்ப அந்த பார்ட்டி நீதானா? நீ பொண்ணு இல்லையா? அப்படியும் சொல்லலாம். ஹா? நிறுத்துறதுக்கு நினைச்சா கூட முடியாது தெரியுமா? நீ ஒரு சுனாமி, இது ஒரு பூகம்பம். மைண்டி ஒரு வெட்டே கோகே. அடிப்பேன். என்னது அடிப்பியா? அடிப்பேன். அம்மா, ஏமா அஞ்சலி, இனிமே நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியா?
உன் பையன் ஆம்பளை நினைச்சு என் பொண்ணு குடுக்கலாம்னு நினைச்சேன். பத்மா மாதிரி ஆளுங்க கூட சுத்துற சீப்பா இருப்பான்னு என்ன பேசுற? மரியாதையை சொல்ற, வாய மூடிக்க. ஆமா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் தாமா எனக்கு அறிவில்லாம அவனை தப்பா வளர்த்துட்டேன். ஆனா நீ அவன் கூட இருந்திருக்க, அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு மட்டும் போயிடாதம்மா, பிளீஸ். நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் பண்ணது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். அங்கிள் ரீஹாப்ல உங்களை எதுக்கு ஜாயின் பண்ணனு தெரியுமா? நான் எங்க அவனை கெடுத்து போடுவேன்னு? ஆதித்யா தான் உங்களை கெடுக்கறானு. நானா? ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதித்யா விட்டு இருந்த இந்த 2 இயர்ஸ் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்கன்னு. நேத்து ஒரு நாள் உங்க லைஃப்ல வந்தா இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு பாருங்க. I love you Anjali. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிக்கிறதா இருந்தா என் சொந்த கம்பெனில எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஜாப் கொடுத்த? எனக்காக ஒரே நைட்ல இந்த சிட்டியவே கலக்கினவன் என் ஆளு. I love you டா. அஞ்சலி. நான் கொல்லணும் உன்னை கொண்டுட்டா கமலா எங்க இருக்கான்னு யார் சொல்லுவா? நீ சூப்பரா நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. இது நீ முன்னாடியே கொடுத்திருந்த. உன் என்ஜினோட சைலன்சரை நான் முன்னாடியே முட்டிக்கு எரிஞ்சிருப்பேனடா. ஏய் நில்லு, கொன்றுவேன். எங்க கொல்லு பாக்கலாம்? கொன்றுவேடா. ஒண்ணு இல்ல, அவன் நான் செத்து போயிடுவேன். செத்து போனா கமலா உனக்கு கண்டே பிடிக்க முடியல. டேய், உன்னால முடியாது, உனக்கு வேற வழி இல்ல. அஞ்சலி விட்டுறேன். எனக்கு கமலா தான் முக்கியம். இவ்வளவு விட்டுறேன். நான் அப்ப மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், கமலா மணி ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவளை கொல்லக்கூடாதுன்னா நான் இவ்வளவு ஏண்டா விட்டேன். இப்பத்திலிருந்து அஞ்சலி உனக்கு தான்.